நம்ம பள்ளிப்பள்ளியும் ஸ்ரீ லக்கி ஃபர்னிச்சரில் சூப்பரான காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண சீர்வரிசைக்கு தேவையான பீரோ, கட்டில், மெத்தை, தலையணை இவை அனைத்தும் வெறும் 10,000 ரூபாய் மட்டும்தாங்க. ஆஃபர் இருக்கும்போதே புக் பண்ணிக்கோங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் பிடிபட்ட முதலைக்குட்டி பத்திரமாக வனக்காப்பாளரிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமராபாளையம் சாலையில் அமைந்துள்ள ஆவத்திப்பாளையம் படித்துறை அருகே சரவணன், கிரிதரன் என இருவர் நேற்று மாலை ஆற்றில் குளிக்க செல்லும் பொழுது படித்துறையில் ஏதோ ஊறுவது போல கண்டனர். பிறகு கிட்டே சென்று பார்த்தபோது அது சிறிய அளவிலான, பிறந்து ஒரு சில வாரங்களே ஆன முதலைக்குட்டி என்பதை கண்டெடுத்தனர். அதனை அடுத்து அந்த முதலைக்குட்டியை லாவகமாக பிடித்து பத்திரப்படுத்தினர். மேலும் இது குறித்த தகவல்களை காவல் நிலையத்திலும் தீயணைப்புத்துறை அலுவலகத்திலும் தெரிவித்தனர். அவர்கள் கொடுத்த ஆலோசனைப்படி வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. வனத்துறையின் சார்பில் நாமக்கல் வனக்காப்பாளர் கார்த்திக் அவர்கள் இன்று காலை பள்ளிப்பாளையம் விரைந்து பத்திரமாக முதலையை மீட்டுச் சென்றார். மேலும் முதலையை பத்திரமாக வைத்திருந்ததுக்கு நன்றிகளையும் தெரிவித்தார். நான் பள்ளிப்பாளையத்துலேருந்து பேசுகிறேங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், இது ஆவத்திப்பாளையம் ஆற்றில் வந்து தண்ணி ஊற்றி போனேன் சாயங்காலமாக. சாயங்காலம் போகும்போது ஒரு பிஞ்சு போன வலையில் இன்னமும் ஆடிட்டு இருந்துச்சு. மீன் குட்டி எதாவது நினச்சி நான் போய் பிடிக்கலாம் போகும்போது அது வந்து முத குட்டியாக இருந்துச்சு. அதை நான் எப்படி தட்டு தடுமாறி எப்படி ஒன்று துணி வச்சு நான் பிடிச்சிட்டேன். கையில் எனக்கு கடிச்சு பிடிச்சி நான் பிடிச்சிட்டு அப்புறம் வனத்துறைக்கு வந்து நான் சாயங்காலம் ஃபோன் பண்ணேன். நைட்டு பூரா ஏண்டதாக இருந்துச்சு. நான் பிடிச்ச காலையில் வந்து இப்போ தான் அமுச்சு கொடுத்து விட்டேங்க. இது வந்து இதை பார்த்து விநாயகத்துக்கு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பெருசு இருக்கலாம், கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே.